தர்மபுரியில் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த கலப்பு திருமண காதல் ஜோடியை பெண்ணின் பெற்றோர் பிரித்து இழுத்துச் செல்ல முயன்ற நிலையில் விடாப்பிடியாக இருந்த அந்த பெண் கடைசியில் காவல்துறை உதவியுடன் காதலனையே கரம் பிடித்தார். ஜாதி மதம் கடந்து கடைசியில் காதல் வென்ற கதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இருக்கிற ஒரு வாழ்க்கைய மனசுக்கு பிடிச்சவங்களோடு வாழ வேண்டும் என காதலனிடமிருந்து தன்னை பிரிக்க முயன்ற பெற்றோர் உறவினரிடம் கல்லூரி மாணவி மல்லுக்கட்டி போராடிய காட்சிகள்தான் இவை. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த வேப்பனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான நவீன்ராஜ் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வந்தார். அப்போது இதே கல்லூரியில் பயின்ற பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் நவீன்ராஜுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் அதனை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் கல்லூரி காலத்தை அவர்கள் காதலுடன் மகிழ்ச்சியோடு கடந்து வந்தனர். இப்படி 2 ஆண்டுகளாக சிறகடித்து பறந்து வந்த இந்த ஜோடியின் காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வரவே அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்துள்ளது. நவீன்ராஜ் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என தெரிந்ததும் அவசர அவசரமாக சந்தியாவிற்கு பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி சந்தியா நவீன்ராஜை தொடர்பு கொண்டு தன்னை வந்து அழைத்துச் செல், இல்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என கூறியிருக்கிறார். காதலி கஷ்டப்படுவது தெரிந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை என நவீன்ராஜும் சந்தியாவை சேலத்திற்கு வருமாறு கூறவே அவரும் வீட்டை விட்டு வெளியேறி சேலத்திற்கு வந்திருக்கிறார். தர்மபுரியிலிருந்து சேலத்திற்கு சென்ற நவீன்ராஜ் காதலி சந்தியாவை அழைத்து வந்து அரூரில் உள்ள முருகன் கோவிலில் வைத்து தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டார். இந்த நிலையில் திருமணம் செய்த கையோடு அரூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு நவீனும் சந்தியாவும் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். பேச்சுவார்த்தை நடத்தி நல்லபடியாக பெற்றோருடன் அனுப்பி வைக்கும் எண்ணத்தில் போலீசார் சந்தியாவின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து பெற்றோர் உறவினர்கள் என பெரும் கூட்டமே நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு அரூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்து சந்தியாவையும் நவீன்ராஜையும் அடித்து தாக்கினர். பின்னர் சந்தியாவை அடித்து தர தரவென இழுத்து தங்களுடன் கூட்டி செல்ல முயன்ற நிலையில் விடாப்பிடியாக இருந்த மாணவி அங்கேயே கீழே விழுந்து கதறி அழுதார். பின்னர் உறவினர்களிடமிருந்து காதல் ஜோடியை காப்பாற்றிய போலீசார் இருவரும் மேஜர் என்பதால் அவரவர் வாழ்க்கை குறித்து முடிவெடுக்க உரிமை உள்ளதாக கூறி பாதுகாப்பு அளித்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். சாதிக்காக மகளின் ஆசைக்கு குறுக்கே நின்ற பெற்றோர் வந்த வேகத்தில் ஊர்பக்கம் பார்த்து திரும்பி சென்றனர். காதலுக்காக குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு சேர்ந்த இந்த காதல் ஜோடி என்றென்றும் இப்படியே இருந்தால் மகிழ்ச்சிதான். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.